ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் டெய்லி டிராப்ஸ் பகுதியில் டே நூற்றி எண்பத்தி ஒன்றுக்குரிய முக்கியமான பத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று இயற்கை வாழ்வினம் என அழைக்கப்படும் நூல் எது இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இதுக்குரிய ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட்டு இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படும் நூல் எது இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படும் நூல் களித்தொகை இதுக்குரிய ஆன்சர் களித்தொகை நெக்ஸ்ட்டு இயற்கை தவம் என அழைக்கப்படும் நூல் எது இயற்கை தவம் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி இதுக்குரிய ஆன்சர் சீவக சிந்தாமணி நெக்ஸ்ட்டு இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் எது இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இதுக்குரிய ஆன்சர் பெரிய புராணம் நெக்ஸ்ட்டு இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் எது இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் ராமாயணம் இதுக்குரிய ஆன்சர் கம்ப ராமாயணம் நெக்ஸ்ட்டு இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் எது இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டு இதுக்குரிய ஆன்சர் பத்து பாட்டு நெக்ஸ்ட்டு சின்னூல் என அழைக்கப்படும் நூல் எது சின்னூல் என அழைக்கப்படும் நூல் நேமிநாதம் இதுக்குரிய ஆன்சர் நேமிநாதம் நெக்ஸ்ட்டு அகவர் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அகவர் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் பெருங்கதை இதுக்குரிய ஆன்சர் பெருங்கதை நெக்ஸ்ட் காப்பிய பாட்டு என அழைக்கப்படும் நூல் எது காப்பிய பாட்டு என அழைக்கப்படும் நூல் குறிஞ்சி பாட்டு ஆன்சர் பாட்டு நெக்ஸ்ட் தமிழர் கருவூலம் என அழைக்கப்படும் நூல் எது தமிழர் கருவூலம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு இதுக்குரிய ஆன்சர் புறநானூறு இப்போ இந்த பத்து கொஸ்டின் ஆன்சரையும் திரும்ப வந்து பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் ரெண்டாவது இயற்கை இன்பக் களம் என அழைக்கப்படும் நூல் களித்தொகை நெக்ஸ்ட் இயற்கை தவம் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி நெக்ஸ்ட்டு இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் நெக்ஸ்ட் இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படக்கூடிய நூல் கம்ப ராமாயணம் நெக்ஸ்ட் இயற்கை ஓவியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் பத்து பாட்டு நெக்ஸ்ட் சின்னூல் என அழைக்கப்படும் நூல் நேமிநாதம் நெக்ஸ்ட்டு அகவர் காப்பியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் பெருங்கதை நெக்ஸ்ட்டு காப்பிய பாட்டு என அழைக்கப்படக்கூடிய நூல் குறிஞ்சி பாட்டு நெக்ஸ்ட்டு தமிழர் கருவூலம் என அழைக்கப்படக்கூடிய நூல் புறநானூறு தினமும் படி வேலையை பிடி தேங்க்யூ